சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா Pareto distribution அப்புறம் power law distribution. சோ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா வந்து power law distribution குள்ள நம்ம ஜம்ப் இன் பண்ணிரலாம். வெல்கம் டு லேர்ன் வித் மீ. ஸோ இந்த பவர் லா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னங்கிறத நான் இதை காட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு விக்கிபீடியா பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ மொதல் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பவர் லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ அந்த பவர் லா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் சொல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராமெட்டிக்கலியாக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 80% 20% டு 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல் என்ன சொல்லுன்னா, ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பவர்ல கிராஃபை வந்து நம்மளுக்கு காட்டக்கூடியது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுவே வந்து லாங் டெய்ல்டாக ரொம்ப தூரம் போகுது. ரொம்ப தூரம் போயிட்டு உங்களுக்கு இங்கே கிராஃபை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட நிறைய பாப்புலேஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் பாப்புலேஷன்ஸ் இப்படி இருக்குது. இதுதான் என்ன சொல்லுவாங்க 80 and 20 ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூலை வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த பவர் லாவை ஃபாலோ பண்ணுதோ அதை வந்து நம்ம வந்து பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து இதை தான் வந்து பெரிட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபலே வந்து உங்களுக்கு இவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இருங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனியோட டோட்டல் சேல்ஸ்னு எடுத்துக்கலாமா? நம்ம வந்து எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படிங்கிற அந்த சேல்ஸுங்கிறது ஒரு 80% இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த 80% ஆஃப் சேல்ஸ் வந்து உங்களோட 20% ஆஃப் கிளைண்ட்ஸ்டேருந்து தான் மொத்தமாக வந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு இது வந்து இது வந்து நிறையா இடத்துல வந்து இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். ஓகேயா? ஸோ இந்த ரூல் வந்து நான் இப்போ சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களே பெரிட்டோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸோட கோரிலேட் பண்ணி இந்த 80% 80-20 ரூல் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பவர்லா பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிற மினிமலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இப்போ என்ன தெரிஞ்சிட்டோம், பவர்லா வந்து நம்மளுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறோமோ அது பவர்லாவை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அதை வந்து ஒரு பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். இப்போ டைரெக்டாக வந்து பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷனோட கிராஃபை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதை தான் பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பெரிட்டோ பிரின்சிபலான 80-20 ரூலில் வந்து இது ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளால் பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல முடியும். ஸோ 80% ஆஃப் அவுட்கம்ஸ் ஆர் டியூ டு 20% ஆஃப் இதை தான் வந்து இந்த பெரிட்டாங்கிறது. ஸோ நம்மளோட 80% ஆனாச்சான அவுட்கம் எல்லாமே வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படி எதை நம்பி இருக்கு அப்படின்னா அந்த 20% ஆஃப் இதை வச்சு தான் அப்படிங்கிறத அவங்க வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட யூஸ் கேஸஸ்க்கு நான் உங்களுக்கு என்ன இதை வந்து இம்ப்ளை பண்ண நினச்சேன்னா, இப்படி ஒரு பரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதில் இந்த 80-20 ரூல் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது போக இதில் இருக்கிற ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து ரெண்டு பேரமீட்டர் இருக்குது. லைக் வந்து அங்கே எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு பேரமீட்டர் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும். ஸோ எக்ஸ்எம் இருக்குது, அதுக்கப்புறம் ஆல்ஃபா இருக்குது. ஆல்ஃபாங்கிறது ஷேப்பை சொல்லுது, எக்ஸ்எம்ங்கிறது ஸ்கேல். ஸோ இது ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். இப்போ இதை வந்து மீன் எடுத்துக்கலாம், இதை வந்து சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இதை வச்சு தானே சிக்மா ஸ்கொயருங்கிறது ஏதோ சொல்லும். ஸோ அந்த ஸோ சிக்மா ஸ்கொயர் என்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சொல்லுதோ அதே மாதிரி தான் இதுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ண போகிற ரெண்டு பேரமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்எம் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எக்ஸாம் எடுத்துக்கிட்டாங்களே இங்கே இந்த கிராஃபை பிளாட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் காமன் ஒன்று தான் செட் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்னா என்னது, ஸ்கேல் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை செட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஆல்ஃபா டேம் இருக்குல்ல, ஸோ அந்த ஆல்ஃபா டேமை வந்து ஒரு ஆல்ஃபா டேம் இன்ஃபினிட்டியாக இருக்கும் போது உங்களோட ரெட் கலர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குதா. ஸோ அந்த ஆல்ஃபா 2 வந்துச்சு, ஆல்ஃபா 3 வந்துச்சுன்னா 3 என்ன கலர், 3 தான் ரெட் கலர். ஓகே, ஸோ 2 வந்து ப்ளூவு, 1 வந்து இது. ஸோ ஆல்ஃபா இன்ஃபினிட்டி இருக்கும் போது இந்த பிளாக்கை பார்த்தீங்கன்னா இது மேலேயே ஒரு லக்ஷல ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்க.
ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்கே ஹைடாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு பரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன். உங்களோட பேரமீட்டர்ஸை சேஞ்ச் பண்ணும்போது அதோட ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இது அதே மாதிரி தான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக தானே வரும். ஆப்வியஸ்லி வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து, ஸோ ஆப்வியஸ்லி டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கும் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இது மாதிரி அதோட சம்மேஷன் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம வரைஞ்சிட்டே போவோம். அதானே குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போது அதே மாதிரி அங்கேயும் வந்து நம்மளுக்கு பிளாட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக ஒரு வித்தியாசமான விஷயம்லாம் கிடையாது. அங்கேயும் அது பண்ண மாதிரியே பேரமீட்டர்ஸை வந்து மொதல் இன்ஃபினிட்டியிலேருந்து அப்போ ஒரு ஒரு பேரமீட்டராக, ஐ மீன் ஆல்ஃபா குறைச்சிட்டே வர்றதுனால அந்த கிராஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயும் பார்க்குற மாதிரி ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணுற விஷயத்துக்கு நம்ம வரலாம். ஸோ இங்கே எப்படி ஆக்சுவலாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ தானே இது பரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தானே இருந்தது. ஸோ இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, நம்மளால் என்ன பண்ண முடியும், X1, X2, Y1, X2, Y2 இந்த மாதிரிலாம் பேரமீட்டர்ஸை நம்மளால் வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இது X1, இது Y1, ஓகே, இது X1, Y1, அப்புறம் இது எக்ஸு, இது வந்து ஒய். ஓகே, ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து லாக் எடுத்துக்கலாம். ஸோ லாக் ஆஃப் எக்ஸு, லாக் ஆஃப் ஒய். ஸோ லாக் ஆஃப் எக்ஸு, லாக் ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து லாக் ஆஃப் X1, லாக் ஆஃப் X2 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃப் வரும். ஏன்னா நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து லாகாரித்மிக்காக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் பட்சத்தில் வந்து சொல்லலாம்னா அது வந்து ஒரு பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி தான் கியூ பிளாட்டில். ஸோ ஒரு பிளாட்டு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எடுத்துப்போமா, இன்னொன்று வந்து அப்சர்வேஷன் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுறதுன்னு எடுத்துப்போமா, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளால் ஒரு கியூ பிளாட் பிளாட் பண்ணோன்னா இது இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷனை லாக் நார்மல் லாக் எடுத்துக்கிட்டு ஸோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணி அங்கேயும் கியூ பிளாட் மூலமாக பிளாட் பண்ணி நம்மளால் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ எதர் எனவே ரெண்டும் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து அந்த லாக் ரூல் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன அந்த லாக் லாக் பிளாட்டு. ஸோ நம்மளுக்கு இருக்கப்போகிற அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க லாகோட இதாக மாற்றிட்டு, ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குதா, ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் போது நம்மளால் என்ன சொல்ல போகுது அப்படின்னா இது வந்து ஒரு எவிடென்ட்டாக ப்ரூவ் பண்ணலாம், இட் ஷோஸ் த பவர் லா டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் இது பவர் லான்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வாட் எவர் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஜஸ்ட் ஃபாலோஸ் த பவர் லா, இட்ஸ் அ பெரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த மெத்தட் எப்படி எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த கிராஃப் பற்றி கொடுத்துருப்பாங்க, விச் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்கணும்னு இப்போ வரைக்கும் ஒன்றும் அவசியம் இல்லை. இன்கேஸ் ஆஃப் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டில் டிமாண்ட் தேவைப்பட்டுச்சு நம்ம கற்றுக்கணும்னா அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோ தான் இந்த பரிட்டோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பவர் லா டிஸ்ட்ரிபியூஷன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.